Happy morning, my dear students. Welcome to social science class of 8th standard. Dear students, before the videos, we focused from the lesson Advent of the Europeans. Europeans varugai patri paathom. Particularly, many of the countries came from the Europe continent to India for trading contact only. They came from European continent for the trade contact only to India. India vekku vartagam vyaparam seivadarkaga mattume inge vandirundargal appdi paathom. The first man, the first sailor, Bartholomew Dias, reached the southern part of Africa. Is the first attempt to discover the sea route to India. India vekku pudhiya kadal vazhi kandupidipadhila தீவிரமா ஆர்வம் காட்டியவர்கள் இந்த போர்ச்சுக்கல் போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்த போர்த்துகீசியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தோமா டயஸ் இன் 1487 ஹி ரீச்ட் தி சதர்ன் பார்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. ஹி பிலீவ்ட் தட் தி இந்தியா, அதுதான் அவரு இந்தியா அப்படின்னு நம்பினார். பட் ஹி டிட் நாட் கம் டு இந்தியா, அவர் இந்தியாவுக்கு வரல. தி செகண்ட் போர்த்துகீஸ் சாயலர் வாஸ்கோ டி காமா 1498 reached in the southern part of Africa as well as the Bartholomew Dias. Bartholomew Dias எப்படி ரீச் பண்ணாரோ அதே மாதிரி வந்தாரு. And then the help of Indian pilot, இந்திய மாலுமிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய உதவியோட இவரு he reached to India. எங்க காலிகட், கள்ளிக்கோட்டை என்கிற இடத்துல வந்து இவர் முதன் முதல்ல இந்தியாவுக்கு தங்கினார். And then he came second time also. He came second time also. 1501. In 1501. So 20 ships with a few hundreds of soldiers. ஒரு 20 படகுகளோட ஒரு 100 soldiersோட இங்க வந்து தங்கி இருந்தாரு. And then Kannur was the first factories of Portuguese. கண்ணூர் தான் அவர்களுடைய முதல் துறைமுகமாக செயல்பட ஆரம்பித்தது. கொச்சின் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ், போர்த்துகீசியர்களின் முதல் தலைநகரமா கொச்சின் இருந்தது. வாஸ்கோ டி காமா கேம் இந்தியா இன் தேர்ட் டைம் ஆல்சோ, மூன்றாவது முறை வராரு. இன் 1524 வராரு. இங்க வந்து இங்கே தங்கி இருந்தவர் டிசம்பர் 1524 இவர் உடல் நோயால பாதிக்கப்பட்டு இங்கே இருந்துடுறாரு அப்படின்னு பார்த்தோம். These are we already discussed about that in previous videos. My dear students, today in this videos we are going to learn advent of the Europeans about the Francisco de Almeida, the another Portuguese sailor, Francisco de Almeida 1505 to 1509. Francisco de Almeida Vasco da Gama-வுக்கு பிறகு வந்த போர்த்துகீஸ் சாயலர், போர்த்துகீசிய மாலுமி. In 1505, Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese possessions in India. போர்த்துகீசியர்களின் சொந்த இடமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் கவர்னரா, ஆளுநரா அனுப்பி வைக்கப்பட்ட முதல் நபர் இந்த Francisco de Almeida. Was sent as the first governor. It is an important point. Was sent as the first governor for the Portuguese possession in India. India will Portuguese இடங்களுக்கு முதல் கவர்னரா வந்தது இந்த Francisco de Almeida. Almeida had a aim of developing naval power of the Portuguese in India. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது. என்ன? The naval power of the Portuguese in India. இந்தியாவில் கடல் வலிமையை இருக்க வேண்டும், கடல் ஆதிக்கத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு. நாவல் பவர் ஆஃப் த போர்த்துகீஸ் இன் இந்தியா, கடல் வலிமையில் போர்த்துகீசியர்களே மிகச் சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றதுல அவர் குறிக்கோளா என்னவா இருந்தாரு. His policy was known as the blue water policy. So அதனால அவருடைய கொள்கைகளை blue water policy, which means நீல நீர் கொள்கை, நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்றோம். His policy was known as blue
His policy was known as blue water policy. அவருடைய கொள்கையை நீல நீர் கொள்கை அப்படினு சொல்றோம். As Portuguese tried to break the Arab monopoly on Indian Ocean trade. இந்திய பெருங்கடல்களில் அரேபியர்கள் வியாபாரம் செய்வதை இவருக்கு தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவருடைய பொருட்கள் இங்க விற்பனை குறைகிறது, பாதிக்கப்படுகிறது இந்த அரேபியர்களுடைய வருகையாக. So, as Portuguese tried to break the Arab monopoly on Indian Ocean trade, இந்திய பெருங்கடல்கள் வழியாக இந்தியாவிற்குள் வந்து அவர்கள் வியாபாரம் செய்வதை தடுக்கணும் அப்படின்னு முயற்சிகள் செய்து அதை என்ன பண்றாங்க, தடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கிறது, தடுக்கவும் செய்தார்கள். அது பிறகு என்ன ஆகுது, அவர்களுக்கு அது எதிரான செயலா மாறுகிறது. இது இந்த போர்த்துகீஸ் ட்ரைட் டு பிரேக் தி அரேபியன் மோனோபோலி பண்ணாங்க இல்லையா, அது அவர்களுக்கு எதிராக இருக்குங்கிறது. தி நெகட்டிவ்லி இம்பாக்டட் ஆன் தி ட்ரேட் இன்ட்ரஸ்ட் ஆன் எகிப்த் அண்ட் டர்க்கி. It negatively impacted on the trade interest of Egypt and Turkey. இவங்க யாருடைய வியாபாரத்தை தடுத்து நடக்கிறாங்க, எஸ் அரபோட வியாபாரத்தை தடுத்து நடக்கிறாங்க. சோ அது யாருடைய வியாபாரத்தை பாதிக்குது, குறிப்பா எகிப்து அண்ட் டர்க்கி, எகிப்து மற்றும் துருக்கி நாடுகளின் வியாபாரத்தையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக அவர்களுக்கு இது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சோ சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர், அப்ப சுல்தானியர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, யாரே பிஜப்பூர் சுல்தான்ஸ் அண்ட் குஜராத் சுல்தான்ஸ், சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் குஜராத் ஆல்சோ அப்ரஹென்சிவ் ஆஃப் த போர்த்துகீஸ். அவர்களும் இவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஓகேவா, சோ த கண்ட்ரோல் ஆஃப் பார்ட்ஸ் which led to an alliance between Egypt, Turkey and Gujarat against the Portuguese invaders. இவர்கள் எல்லாமே ஒன்றாக சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மாறுகிறது. Dear students, the negative impact on the trade interest of Egypt and Turkey and the செயல் அரேபியர்களை இந்தியாவிற்குள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த போர்த்துகீசியர்களுக்கு சாதகமா அமையாம பாதகமா அமைகிறது, நெகட்டிவா மாறிடுது. சோ அந்த சூழ்நிலைய இந்த எகிப்து அண்ட் டர்க்கியும் சரியா பயன்படுத்திக்கிறாங்க. அதுவும் இந்தியாவில் சுல்தான்ஸ் இருக்கிறாங்க, பிஜப்பூர் சுல்தான்ஸ் அண்ட் குஜராத் சுல்தான்ஸ் இருக்கிறாங்க. இந்த குஜராத் சுல்தான்ஸ் அண்ட் பிஜப்பூர் சுல்தான்ஸ், எகிப்து, டர்க்கி இவர்கள் எல்லாரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ஒரு ஒரு எண்ணத்திற்கு வந்து ஒரு சில உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அது இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், போர்த்துகீசர்களை தனியாக விட்டு நாட்டை விட்டு விரட்டணும், இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. எஸ் சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் குஜராத் ஆல்சோ அப்ரஹென்சிவ் ஆஃப் தி போர்த்துகீஸ். போர்த்துகீசியர்களுடைய செயல்பாடு அவர்களுக்கு பிடிக்கல. யாராருக்கு, குஜராத் அண்ட் பிஜப்பூர் சுல்தான்ஸ். Yeah, control of ports of which led to an alliance between Egypt and Turkey and Gujarat. அவர்களின் துறைமுகத்தை விரிவாக்க முடியல, செயல்படுத்த முடியல, நிறைய பிரச்சனைகள் போர்த்துகீசர்களுக்கு வருது. அலையன்ஸ் பிட்வீன், அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க, யாராரு, எகிப்து, டர்க்கி, குஜராத். இங்க பாருங்க, எகிப்து, டர்க்கி அண்ட் குஜராத், திஸ் த்ரீ கண்ட்ரீஸ் கண்ட்ரோல் அலையன்ஸ், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க. இவர்களுக்கு எதிராக மாறணும், போர்த்துகீசர்களுக்கு எதிராக மாறணும். ஓகேவா, திஸ் போர்த்துகீஸ் இன்வேடர்ஸ், அது குறிப்பா போர்த்துகீசியர்களுக்கு எதிராக இருக்கணும், போர்த்துகீசியர்களை இந்த நாட்டில் விடக்கூடாது என்பதில் குறிக்கோளாக செயல்படுகிறார்கள். பிரான்சிஸ் கோடி அல்மேடா 1505 to 1509. பிரான்சிஸ் கோடி அல்மேடா வாஸ் செட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஃபார் தி போர்த்துகீஸ் பொசிஷன் இன் இந்தியா. இந்தியாவில் போர்த்துகீசியர்களின் இடங்களுக்கு முதல் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டவர் இந்த பிரான்சிஸ் கோடி அல்மேடா. அல்மேடா ஹஸ் தி எய்ம் ஆஃப் டெவலப்பிங் நாவல் பவர் ஆஃப் தி போர்த்துகீஸ் இன் இந்தியா. இந்தியாவின் கடல் வலிமையை, கடல் ஆதிக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்ன்றது அவருடைய முக்கியமான ஒரு கொள்கையா இருந்தது. ஹிஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் தி ப்ளூ வாட்டர் பாலிசி. அந்த கொள்கையே ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்றோம்.
Thank you and have a nice day.